கொர்னேலியு என்கிற ஒரு மனிதனை பற்றி பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. அப்போஸ்தலர் 10 அதிகாரத்தில் அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். He was a centurion, நூற்றுக்கு அதிபதி, a man of responsibility. ஆனால் வசனம் சொல்லுகிறது அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். வேலை இல்லாதவங்களுக்கு தான் ஜெபம் பண்ண நேரம் இருக்கும் நினைக்கிறோம். இல்ல, மிகுந்த பொறுப்பில் இருந்த ஒரு மனிதன், a man of great responsibility. He was in charge for 100 soldiers. 100 ராணுவ வீரர்கள் அவன் கீழே, ஒரு படை தளபதி. அவனை பற்றி வசனம் சொல்லுகிறது அவன் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். இன்னைக்கு எப்பொழுதாவது ஜெபிக்கிற ஒரு நபராய் அல்ல, எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒரு நபராய் கர்த்தர் உங்களை என்னை மாற்றுவாராக. எப்பொழுதாவது ஜெபிக்கிற ஒருவராய் இருக்கிற உங்களை என்னையும் எப்பொழுதும் ஜெபிக்கிற ஒருவராக. வலதுகைய உயர்த்தி ஜெபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை என்னில் தாருமே. கேட்கலாம் ஆண்டவட்ட, ஜெப சிந்தை என்னில் தாரும், ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஒரு பழைய பாடல் சேர்ந்து பாடலாமா? ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் என்னை நினைத்திடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, மெய்ப்பர் செல்லப்பா என்கிற அருமையான ஒரு தேவ ஊழியர் பாடின ஒரு பாடல். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சேர்ந்து பாடலாமா? தேங்க்யூ லார்ட், நன்றி அப்பா. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் எம்மை நிறைத்திடுமே. ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜப ஆவியால் எம்மை நிறைத்திடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜெப சிந்தை என்னில் தாருமே. பாடுங்க, ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் எம்மை நிறைத்தீடுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனே, இதயத்தின் பாரம் என்னில் தாங்கப்பா. உங்களை போல நானும் ஜெபிக்க உதவி செய்யுங்கப்பா. கேளுங்க ஆண்டவட்ட, உங்களை போல ஜெபிக்க கிருபை தாங்கப்பா. உதவி செய்யுங்க ஆண்டவரே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும், இதயத்தின் பாரம் அங்கப்பா எங்களையும் ஜெபிக்க வைக்கணுமே. இரவெல்லாம் ஜெபித்த என் தேவனேவும், இதயத்தின் பாரம் என்னிலும் தாரும். பொறுமையுடன் காத்திருந்தே போராடி ஜெபித்திடவே, பொறுமையுடன் ஜெபமே என் வாழ்வில் செயலாக மாற, ஜெப ஆவியால் எம்மை நிறைத்தீடுமே. சீஷர்கள், இயேசு அடிக்கடி ஜெபிப்பதை பார்த்த சீஷர்கள் கேட்டார்கள், ஐயா எங்களுக்கு ஜெபமான கற்றுத்தாங்க, எப்படி பணம் சம்பாதிக்கணும் கற்றுத்தாங்கன்னு பலர் கேட்பாங்க, எப்படி நான் பிழைக்கணும்னு கேட்பாங்க, வாழ்வதற்கு ஒரு வழி சொல்லுங்கன்னு கேட்பாங்க. சீஷர்கள் இயேசுவை பார்க்கறாங்க, அவர் அடிக்கடி ஜெபம் பண்றாரு, ராத்திரி ஜெபம் பண்றாரு, விடியற் காலம் ஜெபம் பண்றாரு, மலையில போய் ஜெபம் பண்றாரு. The prayer life of Jesus affected disciples. சீஷர்களை பாதித்தது என்ன? எப்ப பார்த்தாலும் ஜெபம் பண்றாங்களே, நம்ம எஜமான் எப்ப பார்த்தாலும் ஜெபிக்கிறாரு. எங்களுக்கு சொல்லித்தாங்கப்பா, எங்களால ஜெபம் பண்ண முடியல, ஜெபம் பண்ணா தூக்கம் வருது, we are unable to pray.
ஹெல்ப் அஸ் லார்ட், டீச் அஸ் லார்ட். நீங்களும் நானும் கேட்போம், ஆண்டவட்டே நீங்க எதிர்பார்க்கிற மாதிரி ஜெபிக்க உதவி செய். ஜெபிக்க ஒரு மாதிரியை ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார், இப்படித்தான் ஜெபிக்கணும்னு சொல்லிக் கொடுத்தார். அப்படி ஜெபிக்கிறவர்களாக, அவர் இதய துடிப்பை அறிந்து ஜெபிக்கிறவர்களாக, அவரை போல ஜெபிக்கிறவர்களாக, எவ்வளவு பலவீனமான சூழ்நிலையிலும் ஜெபிக்கிறவர்களாய் கர்த்தரை மாற்றுவாராக. கேட்கலாம் ஆண்டவட்டே. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோந்திடா ஜெபிக்க. ஆண்டவரே உதவி செய்யப்பா. சோதனை அணுகா விழிப்புடன் ஜெபிக்க, சோதனை அதிலும் சோந்திடா ஜெபிக்க. என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே, என் மாம்சத்தின் பலவீனத்தில் ஆவியின் பலன் தாருமே. ஆண்டவர் சொன்னாரு, ஓ மாம்சம் பலவீனம் உள்ளது, ஆவியோ உற்சாகம் உள்ளது. பலவீனமான சரீரத்திலையும் என்னை உற்சாகப்படுத்துங்கப்பா, தட்டி எழுப்புங்கப்பா, என்னை ஜெபிக்க வைங்கப்பா, நடுராத்திரி எழுப்புங்கப்பா, விடியற் காலம் எழுப்புங்கப்பா. Lord, help me to get up early morning to seek your face. உங்க கைய பார்க்க அல்ல, உங்க முகத்தை பார்க்க உதவி செய்யுங்கப்பா. அந்த ஜெப ஆவி, விழிப்பின் ஆவி எனக்கு வரட்டும். கேளுங்க ஆண்டவரே. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு. பரிசுத்தவான்களுக்காக ஜோமனும், எல்லா விதமான ஆண்டவரே ஆசீர்வாதங்களை பெற்று பரிசுத்தவான்கள், சகல பரிசுத்தவான்களுக்காக, ஊழியர்களுக்காக, மிஷினரிகளுக்காக நான் ஜெபிக்கிற ஒரு ஆளா மாறணுமே, உதவி செய்யுங்கப்பா. எந்த சமயமும் எல்லா மனிதர்க்கும் பரிசுத்தவான்கள் பணிகள் பலனுக்கு, துதி ஸ்தோத்திரமும் ஜெப வேண்டுதலும் உபவாசம் என்னில் தாருமே. துதி ஸ்தோத்திரமும் ஜெப வேண்டுதலும் உபவாசம் என்னில் தாருமே. ஒரு பரிசுத்தவான் இப்படி சொன்னார், When we work, நாம வேலை செஞ்சா நாம தான் வேலை செய்துகிட்டே இருப்போம். When we work, but when we pray, God works. But when we pray, God works. நாம ஜெபம் பண்ணா கர்த்தர் வேலை செய்வார். நாம வேலை செஞ்சா நாமளே வேலை செஞ்சுட்டு இருப்போம், ஆனா நாம ஜெபம் பண்ணா கர்த்தர் வேலை செய்வார். ஆண்டவர் நமக்காக வேலை செய்ய விரும்புகிறாரு. அவர் உங்களுக்காக கிரியை செய்யணுமா, அவர் உங்களுக்காக வேலை செய்யணுமா, நீங்க ஜெபிக்கிறவங்களா மாறினா போதும். வேற ஒண்ணும் தேவையில்லை. நீங்க அவர்கிட்ட போய் உட்காருங்க, அவர் உங்களுக்காக போவார். நீங்க அவர் பாதத்துக்கு போங்க, அவர் உங்களுக்காக போவார். நீங்க போக வேண்டிய இடத்துக்கு அவர் போவார். நீங்க அவர் பாதத்துக்கு வந்தா போதும். நாம நினைக்கிறோம் நம்ம போய் சாதிக்கலாம், பல வேளைகளை நஷ்டத்துல தான் முடிகிறது, தோல்வியில முடிகிறது. அவர் பாதத்துக்கு நாம வந்துட்டா அவர் நமக்காய் புறப்பட்டு போவார். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரே முழங்கால நின்று ஜெபிக்க கிருபை தாங்க. நாங்க உங்க சமூகத்துல நீங்க தீர்மானம் எடுக்கிறோம், ரெகுலரா ஒரு ஒழுங்கான ஜெப வாழ்க்கை எங்க வாழ்க்கையில காணப்பட, ஆண்டவர் ரெகுலர் பிரேயர் லைஃப் எங்க வாழ்க்கையில குடும்பத்துல காணப்பட, பிள்ளைங்க பெரியவங்க எல்லாரும் நாங்க ஆண்டவர் உமக்கு முன்பாக வந்து நிற்க கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. வசனம் சொல்லுகிறது, ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு. லூக்கா 21:36 எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். நீங்க வருகையில் அவருக்கு முன்னால போய் நிக்கணுமா, அதற்கு உங்களை தகுதிப்படுத்துறதே ஜெபம்தான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க தகுதி அடைய வேண்டும் என்றால் எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள். அப்படின்னா ஜெபம் தான் உங்களை தகுதிப்படுத்தும், வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்துவது ஜெபம் தான். சோ ஜெபத்தை விட்டுறாதீங்க, ஜெபத்தை விட்டுறாதீங்க. ஆண்டவர் அப்படிப்பட்ட ஜெபிக்க ஒரு கிருபை உங்களுக்கு தருவாராக. ஆண்டவரே கேளுங்க, முழங்காலில் நின்றே முழுமனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க. உண்மையா ஜெபிக்கணும்,
நாலு பேர் பாராட்டணும் ஜெபிக்கலப்பா, மற்றவங்களோட ஆண்டவரை பாராட்டுக்காக ஜெபிக்கல. பரலோகத்தை ஆண்டவரே சந்திக்கிற, பரலோகத்தை அசைக்கிற ஒரு ஜபம், எங்கள் தேவனை கிரியை செய் வைக்கிற ஒரு ஜபமாக எங்கள் ஜபம் இருக்க வேண்டும். நரகம் நடுங்கணும், பரலோகம் மகிழணும், அப்படி நாங்க ஜெபிக்கணும் ஆண்டவரே. கிருபை தாங்கப்பா. முழங்காலில் நின்றே முழு மனதுடனே விசுவாசம் உறுதியில் உண்மையாய் ஜெபிக்க வருகையின் நாளதிலே உம்முடன் சேர்ந்திடவே, உம் வருகை நாளதிலே உம்மோடு சேர்ந்திடவே, ஜபமே என் வாழ்வில் செயலாக மாற ஜபாவியால் எம்மை நிறைத்தீடுமே. ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜபமின்றியே ஜெயமில்லையே, ஜப சிந்தை என்னில் தாருமே, ஜப சிந்தை என்னில் தாருமே, ஜெப சிந்தை என்னில் தாருமே. அப்பா தகப்பனே, ஜெப சிந்தை என்னில் தாருமே. ஒரு நாள் நீங்களும் நானும் கர்த்தருக்கு முன்பாக நிற்க வேண்டும். அப்படி அவருக்கு முன்பாக நாம் தகுதியாய் நிற்பதற்கு நம்மை தகுதிப்படுத்துவதே ஜெபம் தான். ஜெபம் நம்மை பரிசுத்தமாய் வாழ உதவி செய்யும். ஜெபம் நம்மை பாவத்துக்கு விலகி ஓட உதவி செய்யும். ஜபம் நமக்கு பலன் கொடுக்கிறது. ஏசு ஜபம் பண்ணின போது ஒரு தேவ தூதன் இறங்கி அவரை பலப்படுத்தினார். எது இல்லாவிட்டாலும் உங்க வாழ்க்கையில ஜபம் இருந்தா உங்களுக்கு ஒரு ஜெயம் உண்டு. பிசாசு உங்களை பார்த்து பயப்படுவான், உங்கள் குடும்பத்தை கண்டு பிசாசு விலகி போவான். ஜபம் தான் உங்களுக்கு பாதுகாப்பு, ஜபம் தான் உங்களுக்கு மதில், ஜபம் தான் உங்களுக்கு ஜீவன், ஜபம் தான் உங்களுக்கு பலன். வாழ்க்கையில ஜபத்தின் பலத்தோடு காரியங்களை செய்வோம். ஜபிக்கிறவன் தேவனை சார்ந்து வாழ்கிறான், ஜபிக்காதவன் தன்னையே சார்ந்து வாழ்கிறான். நீங்கள் எப்படி ஜபிக்கிறவன் ஆண்டவரை சார்ந்து வாழ்கிறான். என்னால முடியாதப்பா, நீங்க தான் சொல்லி வாழ்றான், அதுதான் ஜபம். ஜபிக்காதவன் எனக்கு தெரியும், நான் பாத்துக்கிறேன், என்னால முடியும் என்று அவன் தன்னையே சார்ந்து வாழ்கிறான். உங்களை சார்ந்து வாழாதிருங்கள், அது தோல்வியாய் முடியும். தேவனை சார்ந்து வாழுங்கள், நீங்கள் ஜெயிப்பீர்கள். பிதாவே உமக்கு ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் எந்த காரியத்தை செய்தாலும் ஜெபித்து உம்முடைய பாதத்தில் விழுந்து உம்மில் சார்ந்து காரியங்களை செய்ய கிருபை தாரும். இதை அப்படி செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே.